வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் டாக்டர் நிர்மலா விஜய் சகராஜ் பேசுகிறேன். எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீரிழிவு நோயை முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய ஒரு பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பூ அப்படின்னா, ஆவாரம் பூ. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆவாரம் பூ அப்படின்னாலே வந்து சர்க்கரை நோயாளிகள் தான் வந்து இது அதிகமாக பயன்படுத்திட்டு வருவாங்க. அவங்களுக்குனே இருக்கக்கூடிய ஒரு பூன்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா சர்க்கரை நோயை வந்து அந்தளவுக்கு வந்து இது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும். சர்க்கரை நோயை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பூ தான் இந்த ஆவாரம் பூ. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆவாரம் பூ. ஸோ நம்மளே சொன்ன மாதிரி இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக நம்முடைய அம்மா பாட்டிங்களுக்கு, அவங்க அம்மா அவங்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களாம் வந்து இதை வந்து சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இருக்கிறவங்களுக்கும் இந்த இதை பற்றி தெரிஞ்சிருக்க சான்சஸ் இல்லை. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. ஸோ ஆவாரம் பூ வந்து ரோட்டுக்கு ஓரங்களில்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூறுகட்டி வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு இந்த பெரண்டை, இந்த ஆவாரம் பூ, இது எல்லாமே முக்கியமாக சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இது கிடைக்கும். சில இடங்களில் ரோடோரங்களில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கிட்டு போய் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கூட்டு செஞ்சு சாப்பிட்டாலும் சரி தான், இல்லை டீ வச்சு குடித்தாலும் சரி தான். ஸோ இதில் வந்து தங்கச்சத்து அதிகமாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஏழைகளின் தங்கம்னே சொல்லலாம். ஸோ தங்கச்சத்து அதிகமாகவே இதில் இருக்குது. ஸோ இதை சாப்பிடும்போது தங்கச்சத்து நம்ம உடம்புக்கு வந்து என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குமோ அது எல்லாத்தையுமே இந்த ஆவாரம் பூ கொடுக்கும்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் இந்த பூ கிடைக்கும். முக்கியமாக கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடோரங்கள்லேயும் நிறையா பார்க்க முடியும் இந்த பூக்களை. ஸோ அவங்களாம் வந்து இதை ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போய் சமைச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சிட்டியில் வாழ்கிறவங்க, இந்த டவுனில் வாழ்கிறவங்களாம் இதை காசு கொடுத்து வாங்குற நிலமையில் தான் இப்போ இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இங்கே அதில் பில்டிங்ஸ்லாம் வந்துட்டதுனால இந்த இதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ கிராமப்புறங்களில் நல்லாவே கிடைக்கும். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஆவாரம் பூவை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ போட்டு குடிக்கலாம், அப்படி இல்லைனா கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். பருப்பு, பாசி பருப்பு போட்டு கூட்டு செஞ்சும் சாப்பிடலாம். ஸோ இது வந்து காயக்கல்பம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு இதே பழமொழியே சொல்லுவாங்க, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த ஆவாரை பூ வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதாவது நோய் என்பதே இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்னும் நீண்ட ஆயுளோட நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழலாம், அதுதான் அர்த்தம். அதாவது சாவை தள்ளி போடக்கூடிய ஒன்று. இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் சாவை தள்ளி போட முடியும். அதனால தான் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து மருத்துவ குணம் பொருந்திருக்குன்னு தான் சொல்லணும். மருத்துவ குணம் பொருந்தியுள்ள ஓர் அருமருந்துன்னு தான் சொல்லணும். ஸோ நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த பூ வந்து ஒரு அற்புதமான மருந்து, இல்லை உணவுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பூவை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இப்போ நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே அந்த பூவை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் கஷாயமாக குடிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து இதை ரொம்ப நாள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூவை வாங்கிட்டு வாங்க. நிறையா எவ்வளோ கிடைக்குதோ வாங்கிட்டு வந்துட்டு நிழலில், வெயிலில் நேரடியாக காய வைக்காமல் நிழலில் ஒரு சுத்தமான தட்டிலையோ இல்லை துணியிலையோ பேப்பர்லேயோ வச்சு காய வைங்க. ஸோ வெயிலில் காய வச்சிடாதீங்க, நிழலில் காய வைங்க. அப்போ தான் அதோடைய சத்து எல்லாமே உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா அதோடைய மருத்துவ குணம் வந்து முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நிழலில் காய ஒரு 2 இல்லை 3 நாட்கள் நல்ல வெயில் அடிச்சுன்னா 2 நாளே போதும். ஸோ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி நீங்கள் அதை வந்து டீ மாதிரி யூஸ் டீ போட்டு குடிக்கலாம். ஸோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஸோ நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து இது எந்த விதத்தில் பயனளிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும், உங்களுக்கு வந்து அதிகமாக விடாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய உங்களுக்கு வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம், கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம், அவங்களுக்கு வந்து இது பிபி பிரச்சனை இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையுமே வந்து இது வரவிடாமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளம் உள்ளவங்களும் இதை குடிக்கும்போது, சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கிற நோயாளிகள் வந்து இதை குடிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு வந்து சுகரும் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இது வந்து ஒரு டீ மாதிரி ரெடி பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வாங்க. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒன்று ஃப்ரெஷ்ஷாக பூவை வந்து பறித்து நீங்கள் வந்து போட்டு டீ போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிழலில் உலர்த்தி காய வச்சு யூஸ் பண்ணலாம்.
ஸோ என்னால் அதுவும் முடியல அப்படிங்கிறவங்க நாட்டு மருந்து கடைகளில் பொடியாக கிடைக்கிது. ஆவாரம் பூ பொடி ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆவாரம் பூ உலர்ந்ததே வந்து விற்கிறாங்க நாட்டு மருந்து கடைகளில். ஸோ நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஆவாரம் பூ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரெண்டு டம்ளர் தண்ணி, ஏலக்காய் வந்து ஒன்று அப்படி இல்லைனா ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடாதீங்க. அதோடய சத்து முழுசாக கிடைக்கும்னா சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக கொதிக்கிற அளவுக்கு விட்டுருங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டுனதும் நீங்கள் என்ன பண்ணால் அதை வடிகட்டிடுங்க. நான் இது வந்து ஒரு ஆளுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வடிகட்டிட்டு அதில் வந்து சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நீங்கள் எதுவுமே இனிப்பு சேர்க்காதீங்க. தேனோ இல்லை பனங்கற்கொண்டோ எதுவுமே சேர்க்க வேணாம். அதை அப்படியே சிப் பண்ணி குடிங்க. பட் வந்து நார்மலாக இருக்கிறவங்க குடிக்கலாமா, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக குடிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் தான் குடிக்கணுன்றது கட்டாயம் கிடையாது, யார் வேண்டுமானாலும் குடிக்கலாம். இதை மற்றவங்க குடித்தாங்க, நார்மலாக இருக்கிறவங்க குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் சர்க்கரை நோய் என்பதே வந்து வராது, நெருங்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் வந்து இது தேனோ இல்லை பனங்கற்கொண்டோ கூட டேஸ்ட்டு கலந்துக்கலாம். ஆனால் நீரிழிவு நோயாளிகள் வந்து இனிப்பு எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். அதை அப்படியே குடிங்க, வெறும் வயிற்றில் குடிங்க. சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி குடிங்க. காலை மாலை இருவேளை குடிச்சிட்டு வாங்க. மற்றவங்க வந்து காலைல ஒரு வேளை மட்டும் குடித்தாலே போதும். ரொம்ப எனக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குங்கிறவங்க ரெண்டு வேளை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. சிப் பண்ணி குடிங்க. ஸோ இது குடிக்கும் போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு அந்த சுகர் வந்து நார்மலில் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 மந்த் கழிச்சோ என்னமோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து இன்னும் நிறைய மருத்துவ குணம் இதில் அடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் வேறு என்னென்ன மாதிரி பிரச்சனைக்கு இதை பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா சருமத்திற்கு ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்லணும். அதாவது இதில் தங்கச்சத்து நிறைஞ்சதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஆவாரம் பூவை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வெளியில் ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் சரி எல்லாமே சரியாகும். பரு பிரச்சனை அதே மாதிரி அவங்க சருமம் வந்து நல்ல ஒரு பொலிவாக இருக்கும். அதை யூஸ் பண்ண அவங்களுடைய சரும நிறம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது இன்டர்னலாகவும் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் சரும நிறம் அதிகரிக்கிறது உங்களால் பார்க்க முடியும். வெறும் ஃபேஸ் பேக்காக போடுறத காட்டிலும் நீங்கள் இது உள்ளுக்கும் எடுத்துகிட்டு வெளியில் ஃபேஸ் பேக்காகவும் போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை நல்லாவே பூஸ்ட் பண்ணுது. ஸோ வந்து நம்மளுக்கு இம்யூன் வந்து நல்ல இதில் இருந்துச்சு அப்படின்னா எந்த நோய் தொற்றும் நம்மளை நெருங்காது. அது மட்டும் இல்லாமல் செல்களோட வளர்ச்சியை வந்து இது தூண்டும். ஸோ செல்களோட வளர்ச்சி வந்து இது தூண்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்கின் சொல்லப்போனால் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. பார்க்க ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம எங்கே இருப்போம். ஸோ இளமையான தோற்றத்தோட காட்சி அளிப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆவாரம் பூட்டியை வந்து டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் நீங்கள் போட்டுட்டு வரலாம் எக்ஸ்டர்னலாக. அடுத்து இதை நீங்கள் வந்து டீயாக எடுத்துகிட்டு வரும்போதும் சரி, இல்லை நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு கூட்டாக சமைச்சு சாப்பிட்டு வந்தாலும் சரி தான், வயிற்றுப்புண்ணை வந்து நல்லாவே குறைக்கும், சரி பண்ணும். நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயிற்றுப்புண் முழுவதுமாக குணம் அடையும். ஆனால் இதை வந்து வயிற்றுப்புண்ணுக்கு நீங்கள் எடுக்கும்போது சில இதை ஃபாலோ பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி தான், காரத்தை தவிர்க்கணும், எண்ணெய் பண்டங்களை தவிர்க்கணும், வெளியில் சாப்பிட்றதையும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதோடு இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா முக்கியமாக கூட்டு செஞ்சு சாப்பிடும்போது உங்கள் புண்ணு வந்து சீக்கிரமே சரியாகும். ஏன்னா நீங்கள் அதில் பாசிப்பருப்பும் கலந்து செய்கிறதுனால உங்கள் புண்ணு சரியாகும். அது மட்டும் இல்லாமல் மற்ற வயிற்று பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி தான், இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக எல்லாமே சரியாகும். அடுத்து நம்ம உடம்புல வந்து அந்த டீஹைட்ரேஷன் சொல்கிறாங்க பார்த்திங்க, அது நல்லாவே தடுக்கும். இந்த நீரிழப்பு தன்மையை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அதாவது அந்த காலங்களில் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த செடியெல்லாம் பறித்து தலைமையில் வச்சு சுமந்துட்டு போவாங்க. ஸோ அப்போ வந்து வெயிலில் தான் போவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தாகமோ நீர் வறட்சியோ இந்தமாரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இது வந்து பாடியை நல்லாவே கூல் பண்ணக்கூடியது, அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுக்கும் இது. அதே மாதிரி வெயிலில் விளாண்டுட்டு வர பிள்ளைங்களுக்கும் வந்து இதை சமைச்சு கொடுப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து உடம்பில் வந்து நீர்த்தன்மை குறைஞ்சிருக்குன்றதுனால இதெல்லாம் சமைச்சு கொடுக்கும்போது அது பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த காலத்துலேயே வந்து இதெல்லாம் நிறைய இதில் வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நம்ம இதெல்லாம் பயன்படுத்த மறந்துட்டோம், பயன்படுத்துறதும் இல்லை. வழியிலே நம்ம பார்த்தாலும் அதை வாங்கி சமைக்கிறதும் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி சமைங்க. மற்றவங்க வந்து ஆவாரை குடிநீராகவும் கிடைக்குது நிறைய இதில், ஆவாரை சூரணமாகவும் கிடைக்கும், ஆவாரை குடிநீராகவும் கிடைக்கும். வாங்கி டீ மாதிரி போட்டு குடிங்க. நல்ல பிராண்டாக வாங்குங்க, இல்லைனா வந்து பூவே வந்து உலர்த்தி காய வச்சுருப்பாங்க. ஸோ அதையே வாங்கி கூட நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம்.
ஸோ இதை வந்து தினமும் பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி குடிங்க. நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வர வர அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமாக சொல்கிறேன், அவங்களோட சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ பாரம்பரியத்தை மதிப்போம், பாரம்பரிய உணவு முறைகள் மற்றும் மருத்துவத்தையும் கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். ஓகே வர்ஸ், நான் போட்ட வீடியோ இது இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து நான் ஒரு நல்ல வீடியோலேருந்து உங்களை சந்திக்கிறேன். நான் போட்ட வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.